இயேசுவின் இனியவர்களை ஆண்டு 1919 இதே தினம், அதாவது ஏப்ரல் 13 தேதி, உங்களுக்கு வரலாறு தெரியும். அந்த ஜாலியின் வாலாபாக் ஒரு 2000 பேரை கொலை செய்யப்பட்டது. ஆனால் தெரிய வேண்டும், அங்கு சென்றிருப்பீர்கள், நானும் சென்ற சமயத்தோடு பார்த்தேன். ஒரு சிறிய நுழைவு, அங்கே உள்ளே அது பெரிய வளாகம், சுற்று தள்ளினார். ஆனால் அவர்கள் நினைத்தார்கள், அந்த காலனியை அரசு நினைத்தது, அத்துடன் முடிந்தது இந்த சுதந்திர போராட்டம் என்று. இல்லவே இல்லை, அதுதான் முடிச்சு விட்டது. அது ஒரு 25 ஆண்டுகள் பிறகு 1947 சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியினை எடுத்து காட்டியது. இதற்கு சொல்ல வருகின்றேன், வரலாறு நமக்கு சில பாடங்களை தருகிறார். இயேசுவே சொல்கின்றார், பழைய ஏற்பாடு பாடங்களை தர, அதை நான் கடைப்பிடிப்பேன் என்று சொல்கின்றார். நாம் புதிய ஏற்பாட்டு பாடங்களை கேட்டுக்கொண்டு பழைய ஏற்பாட்டு பாடங்களை மனதிலே நிறுத்தியவர்களாக புதியன புதியன செய்ய, அதன் அடிப்படையிலே நாம் வாழ்கின்ற தளங்களிலே, களங்களிலே, பணி இடங்களிலே மற்றவர்களை குறித்து அக்கறை மட்டுமல்ல, அதற்கு மேலாக அப்படி செய்கின்ற மற்றவர்களுடன் இணைந்து செய்கின்ற போக்கும் நோக்கும் இறைவன் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார்கள்.